ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கலிசா கிராஃப்ட். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி ரொம்ப அழகான ஒரு டிஃப்ரெண்ட் டைப்பில் வந்துட்டு கிராஃப்ட் பார்க்கலாங்க. ஸோ எல்லோரும் இதே மாதிரி ட்ரை பண்ணியிருக்காங்க, பட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம வந்துட்டு ரீயூஸ் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்மளுக்கு தேவையானது கொஞ்சம் மெழுகு எடுத்துக்கோங்க, அடுத்தது கலர், சிசர், ரெண்டு டீ கப்பு, இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா டெக்கரேஷனுக்காக உங்கள்கிட்ட என்ன திங்ஸ் இருக்கோ ஸோ அதையும் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அது கூடவே நம்ம ஃபோம் ஷீட்டையும் எடுத்துக்கிறோங்க. அவ்வளோதாங்க. இப்போ இதுதாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். இது என்னென்னு தெரியுதுங்களா? கண்டிப்பாக கெஸ் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்துட்டு திராட்சை இப்போ சாப்பிடுவீங்களே, ஸோ திராட்சையினுடைய திராட்சை சாப்பிட்டு வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய அந்த குச்சி தாங்க, வேறு ஒன்றும் இல்லை. அதை வச்சு என்னடா செய்ய போகிறோன்னு யோசிக்கிறீங்களா? யோசிச்சுட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்க தான் போகிறீங்க. ஓகே, இப்போ வந்துட்டு டீ கப் எடுத்துக்கோங்க. நம்மளுக்கு தேவையான அளவு ஃபோம் ஷீட்டை கட் பண்ணி எடுத்துட்டு அந்த டீ கப் ஃபுல்லாக ஒட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலர் செலக்ட் பண்ணி நீங்கள் ஃபோம் ஷீட்டை கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், ரெண்டுமே ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதை ரெண்டையும் ஆப்போசிட் டைரக்ஷனில் வச்சுட்டு நான் வந்துட்டு ப்ளூ போட்டு ஒட்டிக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அழகாக ஒட்டி எடுத்துக்கோங்க. ஹீட் ப்ளூ இருந்ததுன்னா அதை யூஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அதுதான் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அதுக்காக தான் இப்போ ரெடி பண்ணி முடித்தாச்சு. இப்போ இதுக்கு எக்ஸ்ட்ரா டெக்கரேஷனுக்காக வந்துட்டு நான் கொஞ்சம் லேஸ் எடுத்திருக்கேன். பாருங்கள், ரொம்ப அழகான லேஸுங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த கலர், மல்டி கலர் லேஸுங்க. உங்கள்கிட்ட வேறு ஏதாவது பீட்ஸ் இருந்தாலும் ஓகே, இல்லை டெக்கரேஷன் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இதுதாங்க ரொம்ப முக்கியம். பாருங்கள், கொஞ்சமாக மெழுகு எடுத்துக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக வாட்டர் எடுத்துக்கோங்க. அந்த மெழுகு சின்ன குட்டி ஒரு பவுல் மாதிரி இருந்தாலும் சரிங்க, தண்ணி குளார் வச்சுருங்க. ஸோ மிதக்கிற மாதிரி வைங்க, முழுங்கிட போகுது. மேலே வந்துட்டு ஒரு பிளேட் வச்சு கவர் பண்ணிவிடுங்க. இதை வந்துட்டு நல்லா அடுப்பில் வச்சு தண்ணியெல்லாம் கொதித்து அந்த மெழுகு எல்லாமே கரையிற அளவுக்கு வந்துட்டு சிம்மில் வைங்க. அடுப்பு வந்து சிம்மில் வச்சுட்டு வாங்க. ஸோ அந்த கிடைக்கிற கேப்பில் வந்துட்டு நம்ம இந்த ஒர்க்கும் பண்ணிடலாங்களா? பாருங்க, அந்த எக்ஸ்ட்ரா வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய திங்ஸ் தாங்க இது. இதை வந்துட்டு நம்ம க்ரீன் கலர் செலக்ட் பண்ணியிருக்கலாம். பிளாக் கலர் செலக்ட் பண்ணாலும் ரொம்ப அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், பட் எனக்கு கொஞ்சம் க்ரீனாக தான் எனக்கு கொஞ்சம் நல்லாயிருக்க மாதிரி தோணுது. ஸோ நான் க்ரீன் கலர் செலக்ட் பண்ணியாச்சு. இதே மாதிரி ஃபுல்லாக க்ரீன் கலரை பெயிண்ட் பண்ணி எடுத்துக்குவாங்க. ரொம்ப ஈஸியான ஒர்க்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்துட்டு வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய விஷயந்தான், பட் அதை வச்சு அழகாக வந்துட்டு ஒரு குளிர்காலத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சில இடங்களில் அழகாக பூ பூத்துருக்குங்க. ஒரு சில மரங்கள்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட கேப்பே இல்லாமல் அழகாக பூ பூத்துருக்கும். ஸோ அதுதான் நம்ம பண்ண போகிறோம். அந்த டீ கப்பில் கொஞ்சம் வந்துட்டு நான் வெயிட்டுக்காக அரிசி வச்சுருக்கேங்க. நீங்கள் கல் யூஸ் பண்ணதாலும் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், நம்ம மெழுகு வந்துட்டு இந்த மாதிரி தண்ணியாட்ட வந்துடுங்க. ஸோ அதுக்கப்புறமேட்டுக்கு ஐஸ் கியூப் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அது கொஞ்சம் போட்டுக்கோங்க. தண்ணி லைட்டாக மட்டும் ஆட் பண்ணுங்கள் ஐஸ் கியூப்பில், ஏன்னா அப்போ தான் வந்துட்டு கரெக்டாக நம்மளுக்கு அந்த பதம் கிடைக்கும் நம்மளுக்கு. ஸோ இதில் கொஞ்சம் வந்துட்டு ஐஸ் கியூப் தண்ணியில் வந்துட்டு கொஞ்சம் லைட்டாக சில் வாட்டரில் கை வச்சுட்டு திரும்ப மெழுகில் ஒரு டைம் வச்சு திரும்ப ஒரு டைம் சில் வாட்டரில் கை வச்சுட்டு நீங்கள் அதை ஒவ்வொரு டைமும் அந்த மாதிரி பண்ணி பண்ணி ஒட்டு வச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இது வந்து இது ஃபஸ்ட்டு கொஞ்சம் செஞ்சுருக்கேன். பாருங்கள், இதுதான் சூப்பராக இருக்கு இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த மழைக்காலங்களில் வந்துட்டு அழகான பூக்கள், நம்ம ஒரு மரத்தை பார்த்து அந்த மரத்தில் கொஞ்சம் கூட கேப்பே இருக்காது, பார்க்கவே அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஃபீல் கண்டிப்பாக உங்களுக்கு கிடச்சிருக்குன்னு நம்புகிறேன். பாருங்கள், அந்த திராட்சை பழத்தினுடைய அந்த வேஷ்டி தாங்க, இது பார்க்குறதுக்கு இலையே இல்லாமல் ஒரு மரம் ஃபுல்லாக ஒரு ஃப்ளவர் மட்டும் பூத்துனுச்சுன்னா எவ்வளோ அழகாக இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு லுக் தருது ஃப்ரெண்ட்ஸ். இதை மாதிரி நீங்கள் வந்துட்டு பெரிய பெரிய குச்சி, வேஸ்ட்டான குச்சி வச்சு செய்யலாங்க ஃப்ரெண்ட்ஸ், பட் எனக்கு வந்துட்டு டக்குன்னு இதை வச்சு செஞ்சால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. ஸோ செஞ்சாச்சு, ரொம்ப அழகாக இருக்குது இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நம்புகிறேன். என்னுடைய கிராஃப்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக உங்களுடைய சப்போர்ட் வேணும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய் பாய்.